ஹே கைஸ், எனக்காக வெயிட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சான்னு கேட்டால் ரொம்ப மோசமான மொட்டுத்தனமான ஜுரமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் நம்ம இந்த சீரியஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. ஃபைனலி மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடுவான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. தம்பி பையன் வேறு கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்றுவான். ஏ அண்ணா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும் ஹீரோ. அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சொல்ல வரான் அது வந்துடா அப்படின்னு. இல்லை இல்லை தேவையில்லை, உன்னோட சீக்ரெட் இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை மறைக்கிறதுக்கு தான் நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவோ ஒரு கேனை அவன் பிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் தம்பியும் அவனை பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தனியா போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப தம்பி பையன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை, உன்னாலதான் நான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க முடியுது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பா. அந்த இடத்த பத்தி சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இல்ல அது வந்து நான் அவ சொல்ல வர அவளை பேசவே விடமாட்டான், உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பதில் சொல்ல வந்தாலும் பதில் சொல்ல விடாம இந்த பயபாட்டு அடுத்த கேள்வி கேட்டுட்டே இருக்கான். ஏய் ஆக்சுவலி நீ என்னோட ஃபேன் தானே, இந்த ஃபேனுக்கு தான் ஐடியல் கூட லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கிறது பிடிக்காது. பாரு ஐடியல் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே உனக்கும், உண்மை அதுதானு கேட்பான். அதுக்கும் பதில் சொல்ல வரவோ அதையும் விட்டு தொலைய மாட்டான். மறுபடியும் அவனே, இந்த வானத்துல இருக்க நட்சத்திரத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ தெரியல, அதையும் நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவா. ஏன்னா அது வானத்துல இருக்க நட்சத்திரம், நீ இந்த பூமியில இருக்க நட்சத்திரம், அதுதான் வித்தியாசம். இந்த கேவலமான விஷயத்தை சொல்றான். அவ இந்த அளவுக்கு கூட ஒஸ்டா யாரானா கவிதை சொல்ல முடியுமான்னு அவனையே பாத்துட்டு இருப்பான். இவன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணலான்னு வருவான். அந்த டைம் கரெக்டா ஹீரோ வந்து தடுத்துருவான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ பார்த்தோன்னே கொஞ்சம் பயப்படுவான். ஹீரோ, நான் கேட்கணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முறைப்பான். அப்ப கரெக்டா ஹீரோயின் சமாளிச்சிடுறா. இல்ல அவர் அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்க்கு என்ன வச்சு ரிஹர்சல் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. ஓ அப்படியா தம்பி, நானும் கரெக்டான விஷயத்த சொல்லதான் வந்திருக்கேன். பாரு உனக்காக நான் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பேசி வச்சிருக்கேன், அந்த டைரக்டர் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சிங்கிள் ஷாட் தான் வந்து நடிச்சு வெறுப்பேத்துறேன். தெரியாம தெரியல. வயசை தப்பா நினைக்கவே தேவை.
லெவல்ல. ஏன்னா நீங்க தான் எனக்கு அக்கா, நான் ஒன்னும் உங்களுக்கு அக்கா கிடையாது, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த நெக்கல் பிடிச்சவ ஒருவேளை அக்கா இந்த அளவுக்கு ஒரு மாதிரியா ட்ரெஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதனால கூட அவங்க எனக்கு அக்கா ஏஜுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெக்கல் பிடிச்சவ அங்கிருந்து போயிடுவா. இப்ப இவ பண்ண விஷயத்துக்கு ஹீரோட பெர்ஃபியூம் ஒண்ணு எடுத்துட்டு வந்து குடுக்கறா, இதை கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் இந்த பெர்ஃபியூம் எல்லாம் குப்ப ஸ்மெல் அடிக்கும், இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியில போவா. ஹீரோ போய் தடுத்து நிப்பாட்டுறா, பிளீஸ் நான் சொல்றத கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ, கோவப்படாத அப்படின்னு சொல்லுவா. இங்க பாருங்க மரியாதையா கூப்பிடுங்க, உங்களுக்கு தான் இப்ப ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா, தேவையில்லாம என்கிட்ட மரியாதை குறைவா பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன், அது என் ஃபேமிலியே என் தலையில திணிச்சு விட்ட ஒரு பாரம் தான், அவ என்ன மிரட்டிட்டு தான் இருக்கா, சின்ன பிள்ளையில அவங்க அப்படி பேசிட்டு இருந்தாங்க, பட் அவளை நான் ஒரு தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன், எனக்கு என்னைக்குமே அவளை ஃபியான்சியாவோ இல்ல ஒய்ஃபாவோ பார்த்ததே கிடையாது, தயவு செய்து நான் சொல்றத நம்பு அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லுவான். இவன் இனிமே ஒர்க்க தவிர வேற எந்த விஷயத்த பத்தி நம்ம பேசணும்ன்ற அவசியமே கிடையாது, உங்களுக்கு எத்தனை தங்கச்சி இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா நாலு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, தம்பி தான் எல்லாரும் சைலண்டா இருக்காங்களேன்னு சொல்லி அவனே எல்லாருக்கும் மாத்தி மாத்தி சர்வ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ பாட்டு போனே நோண்டிட்டு இருப்பான், தம்பி அண்ணா அந்த மூவி பத்தி அப்படின்னு ஆரம்பிப்பான். அவன் இங்க பாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயின் அவனே பார்த்துட்டு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா, என்னன்னா தம்பி ஹீரோயினும் தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவ தலையில ஏதோ இருக்குன்ட்டு தம்பி பையன் அதை எடுத்து விட்டுட்டு இருப்பான். ஹீரோ கொஞ்ச தூரத்துல நின்னுட்டு ஒரு கரண்டி வச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்ட்டு அந்த கரண்டி வழியா பாத்துட்டு இருக்கான். அவங்க பண்றதெல்லாம் பார்த்து உனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்க இருக்க ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்து பயங்கரமா போட்டு அழுத்திட்டு இருப்பான், அந்த பேக்கெட்டே வெடிஞ்சிரும் அந்த அளவுக்கு பண்ணுவான். கரெக்டா அந்த டைம் இவனோட அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கால அவ வந்து பாக்குறா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து எட்டி பாக்குறா, அந்த சத்தம் கேட்டுதான் அவளும் வந்து பாத்துருப்பா. பார்த்தா ஹீரோ நிக்கவே அவன் முறைச்சு பாத்துட்டு இருப்பா. ஹீரோ ஹீரோயின் பாத்தோடனே என்னமா இவ்வளவு குட்டியா ட்ரெஸ் போட்டுருக்க, உனக்கு குளிர் இல்லையா அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஃபியான்சின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த ஃபியான்சியை பார்த்து கேட்பான், அவ எனக்கு தெரியும் என் மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறைன்னு அப்படின்னு சொல்லி அவ ஒரு பக்கம் குழஞ்சிட்டு இருப்பா. தம்பி பையனும் அவங்க வந்துருவான், என்ன நீங்களும் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன் நீ மட்டும் வரணுமா, நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திடீர்னு தம்பி பையன் கையை பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு ஹாட் பாட் செஞ்சு சாப்பிடலாம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போவா. ஹீரோ டே தம்பி ரொம்ப நாளா உன்னோட ப்ராஜெக்ட் பாதியில நிக்குதுன்ட்டு அதை பத்தி கேட்டுட்டே இருந்தல, ஆக்சுவலி அது கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது, நம்ம ரெண்டு பேரும் அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா, எங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த ப்ராஜெக்ட்னா தான் அவன் உயிரே விட்டுருவானே, நான் உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்ல, செம்மையா டென்ஷன் ஆகுற, என்னமா போவேனாமா அப்படின்னு சொல்லி தம்பி பையன் கேட்பான். ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளில போயிடுவா. அப்புறம் எப்படியோ பேசி கேசி அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. இப்ப ஹீரோயின் பாக்குறா என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா அந்த கதையை பத்தி அவன் எடுத்தானா அப்புறமா பேசுன்னு சொல்லி அவனை அமைதியாக்குற. இப்ப வேணும் தானே பண்ற, உன்னை நானும் வெறுப்பேத்துறேன்னு சொல்லி தம்பி பையனுக்கு அங்க இருக்க ஃபுட் எடுத்து ஊட்டி விடுவா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவன் நீ ஊட்டி விட்டா விஷம் கூட அமிர்தமா இருக்குமா அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் இன்னொன்னு எடுக்கலான்னு போவா, அதை ஹீரோ பிடிச்சுக்கிட்டு அது எனக்கு வேணும் அப்படின்னு, அங்கதான் நிறைய இருக்கே அதை எடுத்துக்க வேண்டியதானே இதுலயே ஏன் வர அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டுட்டு இருப்பான். அந்த ஃபியான்ஸ் இருப்பால அவ உனக்குதான் நான் மீட் பால் எடுத்து வச்சிருக்கல அதை சாப்பிடு, அது நல்லாவே இருக்காது, இதுதான் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவா. அந்த ஒரே ஒரு வார்த்தையை அவ விட்டதுதான் ஹீரோயின், அதுக்கு மாறா வேற ஒன்னு சொல்லு அவ ஒன்னு சொல்லுன்ட்டு மாத்தி மாத்தி அப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்டா தம்பி தான் ஒரு முடிவு கட்டுறான், உங்களுக்கு எது தோதோ அதை நீங்க சாப்பிடுங்க, எங்களுக்கு எது தோதோ நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல, ஹீரோயின் எதை எடுத்து தம்பி பையனுக்கு வைக்கலான்னு போறாலோ அதை மட்டும் தான் இவன் பிடுங்கி பிடுங்கி சாப்பிட பாத்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு நான் பிரான்ஸ்ல இருந்தப்ப நீ இதை செஞ்சு கொடுத்த அது நல்லா இருந்துச்சு, நான் துபாயில இருந்தப்ப நீ இதை பண்ணி கொடுத்த அது நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு மாத்தி மாத்தி அவங்க ரெண்டு பேருக்குமான சின்ன வயசு மெமரிஸ பத்தியுமே பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இதெல்லாமே ஹீரோயின வெறுப்பேத்துதான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அழகான தருணங்கள் ஒவ்வொன்னத்தையும் நீ எனக்கு கொடுத்துருக்க, அது எல்லாத்துக்குமே நான் உனக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன், என்னோட வாழ்க்கை அழகாக்குனதே நீ தான் அப்படிலாம் டைலாக் விட்டுட்டு இருப்பா. ஹீரோயின் இதெல்லாம் அவன் கூட நான் உன்னை விட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு இவ சொல்லி காட்டுறாளா, இல்லனா உண்மையாவே நம்மள வெறுப்பேத்தணும்னு பேசிட்டு இருக்காளே தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்பா. ஹீரோயினே சீண்ட ஆரம்பிச்சுட்டா, இது வரைக்கும் நீ ஃபாரின் பக்கம்லாம் போய் எட்டி பாத்திருப்ப, நீ எல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்ல, இதுல ஒரு டிஷ்ஷாச்சு நீ ட்ரை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேப்பா. ஹீரோ இல்ல அங்க சென்னு ஒருத்தர் இருக்கான், அவனையே நீ பாக்கவே இல்ல, இவ்வளவு மட்டுமே கேட்டுட்டு இருக்கேன்னு நம்ம பர்சனல் டார்கெட் பண்றோம்ன்றது இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிக்கிறா. ஹீரோயின் எல்லாருக்குமே பாஸ்ட்ல நம்மளோட வாழ்க்கைக்கு எப்பவுமே நம்ம கஷ்ட காலத்துல இருக்கும் போதும் சரி நம்ம சந்தோஷ காலத்துல இருக்கும் போதும் சரி உறுதுணையா ஒருத்தங்க இருப்பாங்க, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்தப்ப என்னை காப்பாத்தி என்ன அவ்வளவு சந்தோஷப்படுத்தின ஒருத்தங்க இருக்காங்க, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில யாருன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருப்பா. அவளே ஒரு நிமிஷம் அந்த மாதிரிலாம் நம்ம கூட யாருமே இருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா. தம்பி பையன் ஆமா ஆமா நான் கூட எல்லா ஃபேன்ஸ் கிட்டயுமே அப்படிதான், எஸ்பெஷலா நம்ம ஹீரோயின் இருக்காளே அவங்க எல்லாருக்கிட்டயுமே நான் அப்படிதான் நடந்துப்பேன், என்னோட கேர பத்தி தான் அவன் பேசிட்டு இருக்கான்னு ஹீரோயின் அட நாசமா போனவனே நீ எங்கிருந்து நடுவுல வந்த அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா. இவ ஓ நீ அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கியா, நான் கூட வேற என்னமோ நினைச்சனே. ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேருமே கோரஸா இல்ல அது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துட்டே இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த இன்விடேஷன்
ரிசர்வேஷனை ஹீரோ எனக்கு உங்க சித்தி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹீரோ அதை வாங்கி பார்த்துட்டு என்னது இது, இதுல யாருக்கும் யாருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்பான். உங்களுக்கும் உங்க ஃபியான்சிக்கும் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறா. அந்த ஃபியான்சி, ஆக்சுவலி உங்களை இங்க சாப்பிட நாங்க கூட்டிட்டு வந்ததே எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கான பார்ட்டி மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயின் ஷாக்கிங்கா பாத்துட்டே இருப்பா. ஹீரோ என்ன சொல்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இன்னொரு எபிசோடு பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.